நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது செல்ஃப் ஸ்டார்ட் சூர்யா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்றது உங்களுக்கு தம்ப்நெயில் டைட்டில் பார்க்குறப்ப தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டப்பாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன இருக்குன்றதை நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு விஷயம், நாங்கள் வந்து இதை ஆன்லைனில் வாங்கலை, ஆஃப்லைனில் ஒரு எங்கள் பாண்டிச்சேரியில் மணி எலக்ட்ரானிக்ஸ்ன்ற ஒரு கடையில் தான் வாங்கினோம். அங்கே என்னென்னா சர்வீஸ்லாம் குட்டாக தான் இருந்தது. அப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணக்கூடாது, அவங்க வந்து ஓப்பன் பண்ணி செட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் நம்ம ஓப்பன் பண்ணிட்டா இதில் ஏதாவது உள்ள டேமேஜ் இருந்ததுன்னா அதை அக்செப்டபிள் இல்லை. இது எல்லா ப்ராடக்ட்ஸுமே தான், அதனால தான் ஓப்பன் பண்ணல. இன்றைக்கி வந்தோடனே ஓப்பன் பண்ணி செட் பண்ணோடனே ஃபுல் ரிவ்யூ பார்த்துடலாம். செட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த மிஷின் என்ன மிஷின்றத நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். இது வந்து போஷ். இதுதான் இருக்கிறதுல இந்த பிராண்டில் டாப்பஸ்ட் சீரீஸ். அண்ட் இது வந்து 8 kg. ஆமாம், 8 kg. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதில் என்ன ஸ்பெஷல்னா, இந்த மாடல் வாஷிங் மிஷினுக்கு இந்த மாதிரி ஃபில்டர் தனியாக எல்லா மாடலுக்கும் விற்கிது. பட் இதை வாங்குறப்ப எங்களுக்கு இது கொடுத்தாங்க. இது எதுக்குன்னா, இப்போ சப்போஸ் நம்ம டேங்க்லேருந்து வர தண்ணி ஏதாவது தூசியோடையோ ஏதாவோடையோ வந்தால் இந்த ஃபில்டர் பண்ணி தான் அந்த மிஷினுக்கு அனுப்புவோம். அதனால் நம்ம இங்கே உள்ள எந்த ஸ்பெசிஃபிகேஷன்லேயும் பாதிப்பு வரக்கூடாதுன்றதுக்காக இந்த பேட்டர்ன் வந்து இந்த போஷ்ன்ற பிராண்டட் மட்டும்தான் இந்த இதை வந்து காப்பிரைட் வாங்கி வச்சுருக்காங்க. இந்த பேட்டர்ன் எதுக்காகனா, நம்ம மிஷினோட வைப்ரேஷனை கம்மி பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம வந்து என்னென்னா, இப்படி வைப்ரேஷன் கம்மியாகிறது உங்களுக்கே தெரியும். இதுலேருந்து இப்படி, இதுலேருந்து இப்படி கம்மியாகும். நம்ம மற்ற ஃப்ரண்ட் ரோடு மிஷினோட இதில் வைப்ரேஷன் கம்மியாகும். முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். இதை ஓப்பன் பண்ணோடனே உள்ளே இந்த மாதிரி மேனுவல்ஸ்லாம் இருந்தது. இந்த மேனுவல்ஸ்லாம் வழக்கம் போல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், எந்த மாதிரி இடத்துல வைக்கணும், எப்படி மிஷினை நம்ம கரெக்டாக பாதுகாப்பாக வச்சுக்கணுன்றதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இதை படிங்க, வேணும்னா விட்டுருங்க. வரவங்களே எல்லாத்தையுமே சொல்லிவிடுவாங்க. அப்புறம் இந்த டேப் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த ஃபில்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குன்ட்டே ஒரு தனி இது இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேனுங்க. நீங்கள் வந்து இப்போ கிட்டே வரணும், கேமராமேன் கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொஞ்சம் காட்டுறது, பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது நீங்கள் இந்த டேப் வாங்கினாலே அநேகமாக இது உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டேப் 1000 rupees சம்திங் ஏதோ சொல்கிறாங்க, எனக்கு தெரியல கரெக்டான ரேட்டு. நான் தெரிஞ்சால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். அதுக்கப்புறம் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி 4 parts கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இந்த மிஷினை இந்த வீட்டிலேருந்து வேறு வீட்டுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோன்னா அது பின்னாடி இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் 4 sides. அதாவது எங்கேயுமே நம்ம ஏதாவது ஷிஃப்ட் பண்ணுறப்ப எதுவுமே டேமேஜ் வரக்கூடாதுன்றதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தேவையில்லை இது, அதனால் எடுத்து வச்சிருந்தேன். நம்ம மிஷினோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ரிவ்யூ பற்றி பார்த்துடலாம். வாங்க இந்த மிஷினை பற்றி சொல்லணும்னா, இந்த மிஷின் வந்து Series 6. அதாவது நம்ம ஐஃபோனில் பார்க்குற மாதிரி இதுக்கும் சீரீஸ் இருக்குது. அதை பற்றி என்னென்னா, இந்த மிஷினில் இருக்க டாப் மாடல் சீரீஸ் இதான். அதாவது ஹை ஸ்பெசிஃபிகேஷன் ஹை டெக்னாலஜி இருக்க மிஷின் இதுதான். இது வந்து ஆன்டி டேங்கல். நம்ம மற்ற மிஷின்லாம் துணி போட்டால் கொஞ்சம் முறுக்கி முறுக்கின்னு வருதுலாம் இதில் இருக்காது, நாங்களும் யூஸ் பண்ணதெல்லாம் இல்லை. அடுத்தது பார்த்தோன்னா, இது வழக்கம் போல் 8 kg மிஷின். இது RPM ரொட்டேட் பர் மினிட் வந்து 1400. அது நாங்கள் எண்ணில் ஒன்றும் ஓகே. அடுத்தது வந்து இது, அடுத்தது நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இதில் என்னென்ன மோடு இருக்குன்றதை பார்க்க போகிறோம். மற்ற வாஷிங் மிஷினில் இருக்க மாதிரி காட்டன் 60 degrees, இது டிகிரின்றது டெம்பரேச்சர் நான் அப்புறம் சொல்கிறேன். இதில் என்னென்ன மோடு இருக்குன்னா, வழக்கம் போல் இருக்க மோடு காட்டன் லேபிள்ஸ், சிந்தட்டிக்ஸ், மிக்ஸ்டோடாக நம்ம டெய்லி வாஷுக்கு வச்சுக்கலாம். டெலிகேட்டட் சில்க், அதாவது நம்ம ஏதாவது காஸ்ட்லியான இது, அதாவது நிறையா அந்த ஸ்டோன் ஒர்க்லாம் இருக்க துணி போட்டுக்கலாம். ஊலு, இதை ட்ரம் கிளீனிங்கிறது எப்படின்னா, நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை போட்டுக்கலாம். ஒரு 30 wash போட்டினா இதை போட்டுக்கலாம். இது வந்து ஸ்பின் அண்ட் டார்க்னா வெறும் புழியறதுக்கு அப்புறம் அலசறதுக்கு போட்டுக்கலாம். மிச்சம்லாம் இங்கே இருக்கிறது தான். எனக்கு இதில் பிடிச்ச விஷயம்னா இந்த அலர்ஜி ப்ளஸ்ன்னு இருக்கிறது தான். ஆனால் அதில் வச்சு தோய்ச்சா நம்ம அதிக டைம் இதில் எடுத்துக்குது நல்லா துவைக்கணுன்றதுக்காக. அப்புறம் இது என்னன்றது, குயிக்காக துவைக்கிறது, அது எல்லா மிஷின்லையும் இருக்கிறது தான். அடுத்தது நான் இந்த டெம்பரேச்சருக்கு வரேன். நான் இப்போ உதாரணத்துக்கு நம்ம மிக்ஸ் லோடு வச்சுட்டோன்னா இந்த டெம்பரேச்சர் செட் பண்ணலாம். நம்ம இதில் எந்தளவுக்கு நம்மளுக்கு டெம்பரேச்சர் வேணுன்றது,
இப்போ 30 டிகிரி இருக்குது, 20 இருக்குது, அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இதுனா கோல்டு, இது இது வந்து டெம்பரேச்சரே இல்லாதது, அவ்வளோதான். அடுத்தது வந்து இதில் ஸ்பின் ஸ்பீடு, இது நம்ம ஸ்பின் பண்ணுறதுக்கு ஆர்பிஎம் செட் பண்ணுறது, இது எத்தனை ஆர்பிஎம் வேணுன்றது. இதில் பார்த்தீங்கன்னா 800 எல்லாமே உங்களுக்கு தெரியும். இது ரெடியின் இப்போ, அதாவது நம்ம ஒரு 3 மணி நேரத்தில் நம்மளுக்கு துணி துவைக்கணும்னா, இது 3 மணி நேரத்தில் இது துவைச்சி கொடுக்கும். அதாவது நம்ம 3 மணி நேரம் கழிச்சு தான் வெளியில் போயிட்டு வருவோம்னா நம்ம செட் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஸ்பீடு எக்கோ, இது எக்கோன்றது வந்து நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டியை கொஞ்சம் மிச்சம் பண்ணுறது, அதுக்காக இது. ஸ்பீடு நம்ம ஆர்பிஎம் தகுந்த மாதிரி தான். இது ஆன்டி டேங்கிள் தான் நான் இங்கேயே சொல்லிட்டேன். டேங் ஆன்டி டேங்கிள்னா என்னன்றது, இதில் ஸ்டார்ட் அண்ட் பாஸ் அது என்னன்றதை சொல்லிட்டேன். இது எலக்ட்ரிக் சர்க்யூட் இது மென்ஷன் பண்ணுறது. ஸ்டேட்டஸ், அதாவது இது எப்போ துவைக்குதா, அலசுதா, புழியுதா, என்ன பண்ணுறதுன்றது. அடுத்து இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த இடம் இருக்குது இல்லையா, நம்ம துவைச்சி முடிச்சிட்டோன்னே இந்த இடத்த ஒரு இந்த துணி வச்சு துடைச்சிடுங்க, இங்கே ஈரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஈரம் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா நம்மளுக்கு இங்கே ஏதாவது ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால தான் சொல்கிறாங்க அவங்களும். இது ஓகே, இது என்னன்றது இங்கே மேலே கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்கன்னா இது எப்போ எப்போ க்ளீன் பண்ணோம் எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். அடுத்ததில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே பாருங்கள், எல்லா வாஷிங் மிஷினும் தெரிகிற மாதிரி தான் துணி பவுடர் போடுறது, லிக்யூட் போடுறது. இங்கே நம்ம அந்த, இதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துடுவாங்க, இந்த ப்ரீ வாஷ்னு இருக்குது இல்லையா, அந்த ப்ரீ வாஷ்ன்றது வந்து நம்ம துணி வந்து இங்கே ஒரு பாருங்கள், இந்த நம்ம இதை இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டோன்னா, இப்போ நம்ம துணி அதாவது ரொம்ப சேரான துணி அந்த மாதிரிலாம் கொடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா துவைச்சி தரும். ரொம்ப அழுக்கான இருக்கிற துணியை கொடுத்தோன்னா நல்லா துவைச்சி தரும். அதுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம துணி பவுடர் போட்டுக்கலாம். நார்மலாக டெய்லி வாஷ்க்கு இங்கே போட்டுக்கலாம், இங்கே லிக்யூட் ஊற்றிக்கலாம், கம்ஃபோர்ட் அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இந்த முக்கியமான ஒரு விஷயம், இதில் வந்து பவுடர் போட வேணாம், லிக்யூட் போட்டுக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது லிக்யூட்னா இந்த மாதிரி லிக்யூட் சொல்கிறேன் நான். இது நல்லா தான் இருக்குது, உங்களுக்கு பிடிச்சதான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம், அதை போட்டுக்கலாம், அவ்வளோதான். இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ரிவ்யூ, அதாவது ஒரு ப்ராடக்ட் பற்றி, அதாவது இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ரிவ்யூ, ஒரு ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ. கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். இந்த போஷ் வாஷிங் மிஷினை பற்றின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து